கைலாயிருந்து
என்ன சொன்னாங்க சொன்னாலே பர்வதராஜனுக்கு அவளை மகளா பிறக்க செய்த உன்னை நந்திக அவள நீ உன்னை திமிங்கல சுறாமினா போ வச்சேன் அங்கு சம்படவனா வந்த உன்னை கிழிச்ச அவளை மனம் முடிச்ச எவ்வளவு திமுரு அவ சம்படவன் தான் சொல்லலாம் சம்படவ குடத்திலே பிறந்தவளவள் இவரா பிறந்தாரு கிடையாது என்ன அப்புறம் என்ன அப்புறம் எதுக்கு வந்த என்ன சொன்னா ஓட்டாண்டி அந்த ஓட்டாண்டி ஓட்டாண்டி சாட்சின்னு சொல்லுவோம் வீட்டுல பிறக்க வச்சேன் இந்த வண்ணாறு பெண்ணுக்காக ஆசைப்பட்டு அண்ணோட தீர்மான அதனால் அந்த வண்ண தீய கூட்டம் சொல்லுவோம் இந்த ஆட்டக்காரனோடு ஆட முடியாமல் சோத்து போன ஆட்டக்காரி பெரிய கள்ளிப்பட்டு கஷேத்திரத்துல சிவனுடைய ஆலயத்தை எல்லா கோயிலும் கட்டலாம் எல்லா சுவாமிக்கும் தேர் திருவிழா பண்ணலாம் ஒரு சிவனுடைய ஆலயத்தை கட்டுவது செய்வது என்பது அம்மா லேசான காரியம் கிடையாது பல ஆயிரம் பிறப்புகள்ல செய்த புண்ணியம்தான் சிவான்னு சொல்லலாம் திருப்புகளை கேட்கலாம் படிக்கலாம் ஆனா இந்த சிவனுக்கு ஏத்தக்கூடிய தமிழ் மந்திரம் தெரிஞ்சவர் தமிழ் ஆகம ரீதியாக கும்பாபிஷேகம் செய்பவர் தமிழ் ஆகம ரீதியாக திருமணம் செய்கிறவர் எல்லாரும் சொல்ற ஒருத்தவங்க தாமஸ் எதுக்கு இந்த வருமானம் காலைல மருதாடு கூட சொல்றாங்களா மருதாடு மருதாடு கோயில் கட்டுறதுக்கு பேமானி பையன் 50,000 அட்வான்ஸ் வாங்கினாங்க நேத்து தான் ஒரு ஆடணும் அது வெள்ளப்பாக்கத்துல 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்க தலை சரியா நைட் எங்க கூட வந்து காலை போய் தூங்க தான் கட்டிருக்கோம் பகல்ல போய் போய் எங்க கோயில கட்டுறது இப்ப சாப்பிடுவோம் நீ இப்ப சாப்பிடுவோம் ஆட்டம் வரும்
நந்தியில அமக்கணம் முடிச்சு நந்தியான் இருக்கு. மணப்பெண்ணுக்கு தெரியறது இல்ல, இந்த வீடு குடிப்பு போகும்போது அந்த அவங்களுக்கும் தெரியறது இல்ல. அவங்க அந்த மாதிரிதான் அந்த பூ வள்ளி சாமி மூஞ்சல போறது. எங்க ஊரு குருக்கள் சொல்லி கோவம் வந்து போச்சு அவருக்கு. சுவாமி அடிக்காதீங்க, பொறுமா மொல்லமா போக போடுங்க, மல்லி போட்டு குடுத்துறாரு கையில. இந்த மாதிரிதான் தூக்கி தூக்கி விட்டு கட்டாங்க வாங்கிட்டுக்காரன். அது போல இப்ப என்ன பண்ற, நீ உள்ள கருவா இல்லக்கறியா? நான் வாசல் இல்லக்கறேன். இங்க வந்து இப்படி போட்டா படாது, அதனாலதான் புடிங்க அடிக்கிறான். ஓ உள்ள வரட்டும், இப்படி அடிக்கிறா, கல்லு கல்லு கட்டி தூக்கி கட்டுறான். என்ன நீங்கள் இதை விடுத்து விட்டு இந்த பாவையாலை அழைத்த காரணம் வீதம் என்று அடிவினை தீர்க்கும் வித்தகையே. Yeah.
மன்னான் சமத்திய வாணியால் பாட வடிகன் செட்டி கோணி அந்தாட கடல் பள்ளி முன்பட தீண்டா செங்கரிமி தீண்டி இந்த தட்டான் புறவட்டு வேடிக்கு போறோம். கலைவாணியாகப்பட்டது தந்தையார் இப்போ வருவார் வருவார் என்று வீணாக அணத்தை மீட்டிக் கொண்டிருக்கிறார் தும்பூர் நாரதன். மகதிய நாரதனாகப்பட்டும் அவனுடைய வீணாக அணத்தை மீட்டுகின்றான். அங்க பாத்தியா தும்பூர் தும்பூர் மகரிஷி அவருடைய கணத்தை மிட்டுகின்றார். கருட கந்தர்கள் வீணைகளை மிட்டுகின்றார். தும்பூர் நாவத்தை கோயில் செஞ்சு போறவர்களுக்கு வழிபோக்கு அவர் என்ன சொல்றாரு என்ன சொல்ற தும்பூர் தும்பூர் மாயில் வர பேர்லடா அவர் நாரதர் போல இசை வய மேத மிகப்பெரிய முனிவர் அவரு தும்பூர் மகரிஷி. அவர் பாடுகின்றார் வண்ணான் சுமக்க வாணியால் பாட கடல் பள்ளி முன்பட. இந்த கடல்ல படுத்திருக்கவங்க அண்ணன் மகாவிஷ்ணு அவர் பார்த்து மைத்துனர் எப்போது வருவார் வருவார் எப்போது வருவார் அப்படி என்று கடலாகப்பட்டது அலைகள் எல்லாம் துதிவாடு அங்க பாடி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது வடிகன் செட்டி கோணி என்றாள் விநாயகப் பெருமான் வேணவ பெருமான் அப்பா எப்பொழுது வருவார் நமஸ்காரம் பண்ணலாம் அங்க பாரு ஆதித்தன் சதகோடு தேவரும் என்னுடைய துதிபாடி கொண்டு எதிர்பார்த்து இருக்காங்க. திருப்பள்ளி எழுச்சி தாம் தாம் அதனால் வடிகன் செட்டி கோணியன் தாழே தீண்டா செழுங்கரும்பிணி உன்னை யாராலும் தீண்ட முடியாது அப்பேர் பெற்ற உண்மை தீண்டக்கூடிய ஒரு ஆள் நான் தான் தீண்டா செழுங்கரும்பி தீண்டி இந்த தட்டான் புறப்பட்டு வேடிக்கை தட்டான்னு எனக்கு ஒரு பேர் யார் எதை கேட்டாலும் தட்டாம கொடுத்துருவேன் வாங்க அந்த புறா கொடுத்துட்டு போயிருந்தா இப்ப அவசரத்தை வாங்கிட்ட கொடுத்தா திரும்ப வராதுரா ஒரு வீடு கட்டுறனா முன்னாடி ஜன்னல் வச்சு பின்னாடி ஜன்னல் வைக்கணும் காத்து உள்ள வந்தா வெளியே போகணும் அங்கேயே தங்கிடுதுன்னா புழுங்கி உண்ணுலா போடும் அதுக்குதான் வாயில் சுத்தம் படிச்சுக்கிறாங்க கடவுள் இங்க வாங்கி இங்க தள்ளுறதுக்கு தான். ஏண்டா ஒரு பவுந்தமா பேச மாட்டியா என்னத்துக்கு விளக்கமா சொல்றது அவங்களுக்கு புரியும் நீ பவுந்த அவங்களுக்கு தெரியுமா கழுப்புறத்தை கொளுத்துன்ற சாமியை தூக்குன்ற ஏதோ அபச்சாரமான சொல்லுடா. சுவாமிக்கு தீபாரதன் ஆயிடுதா சாமி குளிக்குதான்னு கேக்குறது இல்ல சுவாமிக்கு அபிஷேகம் ஆச்சா சாமிக்கு திருமஞ்சனம் ஆச்சா சுவாமி புறப்பாடு ஆச்சா சுவாமிக்கு உச்சம் ஆச்சா பட்டு பட்டு காசு கொடுத்து ஆட்டக்காரர் அனுப்பி காசு கொடுத்து கும்பக்காரர் அனுப்ப கூடாது பட்டுவாடா ஆச்சா என்னாச்சு பட்டுப்பாவாடா ஆச்சா சிவசிவா ஏ பட்டுவாடா பட்டுவாடா கோயில பெருக்கணும் தொடர்பு கட்டணும் சொல்லக்கூடாது கோயில் உள்ள போயிட்டு அது பேர் திரு அழகு அங்க போய் தண்ணின்னு கேட்கப்படாது தீர்த்தம் பூஜையிட்ட போய் திரு அழகத்துறோம்னா செய்ய புஷ் அவனே போன தம்பா ஆறு மாசம் குத்துற அழகத்துன்னு வாயில குத்துட்டு இது போல கணவனும் மனைவியும் குடும்பத்துல ஒற்றுமையா இருந்துட்டா என் குடும்பத்து போல ஒரு குடும்பம் உண்டா உண்மைதான் குடும்பமே ரெண்டு குடும்பம் தான் போதும் இங்க இருந்து நாடகத்துக்கு கிளம்புற கிளம்போதே புள்ள ஒரு பக்கம் துணி பிடிச்சி எடுக்குது மனை ஒரு பக்கம் பிடிச்சி எடுக்கிறான் இல்ல ஒண்ணுமே இல்ல இல்லைன்னா இல்லாதான் போகும் இல்லாதான் போகும் கணவருக்கு கட்டளை இடப்படாது உண்மைதான் அதிகாரம் பண்ணப்படாது பெண்கள் ஏன்னா வேலைக்கு போறீங்க போற இடத்துல நல்லபடியாக நாடகத்தை முடிங்க காலையில பட்டுவாட அந்த பிற்பாடு வாதியாட்ட சொல்லி கிராமதாட்சி சொல்லி ஒரு மூட்டை அரிசி கொண்டாங்க வீட்டில் அரிசி பானை காலியே இருக்கு மிளகா பானை காலியே இருக்கு பனைப்பெட்டி காலியே இருக்கு என்ற வார்த்தை வரணும் இதெல்லாம் நாடா மாட்ட வாங்கினுவாங்க மொத்தமா கோடி ரப்பில்லான்னு சொல்லி அனுப்புவாங்களா கூட்டா தேச்சிக்கு அவ்வளவு பேர் ஆசை கொள்ளக்கூடாது தண்டாப்பா வாங்கி போயிருக்க பூராச்சி ஒரு செப்பா அரிசி ஒரு கருமையா கூத்துப்பா அவ்வளோ உங்கள்கிட்ட அங்க அதாவது பிரியப்பட்டு தருவது வேறு ஒரு அந்தனர் வராரு ஒரு ஈமிக்கரியை செய்யறாரு ஒரு ஐயருக்காருன்னு சொன்னா சுபம் செய்யறது அவன் செய்ய மாட்டார் அப்படி செய்யும்போது பச்சைக்காய் பாவரிசி இதெல்லாம் கொடுக்கறது ஏன்னு கேட்டா
அவருடைய பாவத்தை துளைப்பதற்கு 32 தானங்கள். அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் பல்லாயிரம் பசுக்கள், ஆமா, பல்லாயிரம் பொன்கள், பொன்கள் இன்னும் என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் ஆயிரக்கணக்கில் கொடுத்தாங்க. அதற்கு கீழ்பட்டவங்க வேலி கணக்கில் கொடுத்தாங்க, அதுக்கு இல்லாதவங்க நிலக்கணக்கில் கொடுத்தாங்க. நம்மள மாதிரி நடுத்தரமான ஒண்ணு இல்லாதவங்க அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமே என்று ஐயர் கல்யாணத்துக்கு வந்து அரிசி தருவது, அவருக்கான கலசம் தருவது, அந்த தேங்கனி கொடுப்பது, இதெல்லாம் வந்து முன்னோர்கள் செய்யப்பட்டது. நேற்று அந்த வெள்ளம்பாக்குன்ற ஊர்ல அஞ்சு மூட்டை அரிசி கொடுத்தாங்க. உண்மைதான் உங்களுக்கா வாதியா இருக்கா? சத்தியமா பண்ணு. சத்தியம் தானா? சத்தியம் ஏய் ராயல் புல்லட் அரிசியா? அஞ்சு மூட்டை அரிசி கொடுத்தாங்க. ஏன்னா ஒருவரா ஊர் பொதுவில் தரல. வாதியார் மேல பாசமுடைய தாய்மார்கள் அவங்க அவங்களும் புடவை, அவருக்கு பட்டுப்பு தாம்பரம், மாலை அதெல்லாம் கொடுத்தாங்க. அது வேறு, இது வேறு. ஏன் இதெல்லாம் அது எப்படி தான் வாங்கியிருப்பான்? 3 மணியோ போட்டிருப்பான், ஊரும் இல்ல. நான் வாத்தியார் வேஷம் வருவான், அம்மா ஒரு செப்பா சேர்த்து கொடுங்கம்மா, ஒரு புடவை எடுத்து கொடுங்கம்மா, என் மாத்த காமத்தை பண்ணுவான்னு ஊர்ல கேட்டுவாங்க. அவனை பத்தி யாங்கட சொல்லாத, எத்தனை ஊரா கூட கூத்தாடுறேன் தெரியாது. ஏய் அன்பனும் பிடிக்குள் மலை அகப்படு மலையே. அந்த தேங்காய் பூச அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எனக்கு தான் தெரியும். காலையில வந்த பண்ணுட்டீங்க எங்கடா வெட்டி அடிக்கலாம்னு கேட்டான். நாடகம் சொல்றான், அவன் 6 மணில வந்து கோயில் எங்க படுத்துங்க வர்றான். ஒரு 20-29,000 30,000 வரைக்கும் வாங்குறவருக்கு அந்த தேங்காய் பூட்டவுல் வாங்க தெரியாது. 30,000 வாங்குறீங்க தெரியாது. நான் வந்த வரைக்கும் 13,000-14,000 தான் வாங்கினேன். 30,000 வருகின்றேன். Let's go.